வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது நெய்வேலி லிக்டைட் கார்பரேஷன் அமைய தனது 600 ஏக்கர் நிலத்தை தானமாக தந்த திருவாதிகை சிற்றரசர் குடும்ப வகையறாவில் வந்த திரு ஜம்பலிங்க முதலியார் அவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். இவர் செங்குந்த கைகோள முதலியார் வகையறாவை சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பெரும் தொழிலதிபராக ஜவுளி வர்த்தகத்திலும் மீண்டும் பெருமளவில் நிலக்கிழாராகவும் இருந்து விவசாயத்திலும் பெருமளவு அந்நாளிலே ஒரு செல்வாக்குடன் இருந்தவர். இவருடைய மகனாகி அந்த ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் தனது 600 ஏக்கர் நிலத்தை நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எடுக்க கொடுத்தவர். அவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் பன்ரொட்டிக்கு அருகிலுள்ள திருக்கண்டேஸ்வரம் கிராமத்தில் 22/6/1890 திரு மாசிலாமணி முதலியார் அவர்களுக்கும் சொர்ணாத் தம்மாளுக்கும் இரண்டாவது மகனாக இவர் பிறந்தார். இவருடைய பெயர் ஜம்பலிங்க முதலியார். இவருக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் உண்டு. இவர் ஆரம்ப கல்வியை தனது சொந்த ஊரிலே திண்ணை பள்ளிக்கூடத்திலும் மேல்கல்வியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பயின்றுள்ளார். பின்னாளில் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பினராகவும் செனட் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இவர் பல பொறுப்புகளை வகித்துள்ளார். அதாவது கடலூர் நகர்மன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். பின்னர் நகர்மன்ற தலைவராகியுள்ளார். அதே போல அந்நாளில் இது தென்னார்காடு மாவட்டம். தென்னார்காடு மாவட்டத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்து பின்னாளில் தென்னார்காடு மாவட்ட தலைவராகவும் அந்த பதவி வகித்துள்ளார். அதே போல நெல்லிக்குப்பத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றியுள்ளார். இவருடைய சேவையை பாராட்டி அந்நாளில் ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இவர் ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார் என்று அழைக்கப்பட்டுள்ளார். இவர் 1934 நெய்வேலியில் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாய பணிக்காக ஆழ்துளை கிணறு இடுகின்றார். அப்பொழுது அந்த ஆழ்துளை கிணற்றிலே இவருந்து வெளியேறிய நீருடன் ஒரு கருப்பு நிற திரவம் போன்ற பொருளும் கலந்து வெளியேறியது. இதை பார்த்து சந்தேகமுற்ற இந்த ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் இதை அந்நாளைய ஆங்கிலேய அரசினுடைய புவியியல் துறைக்கு கொடுத்து அதை ஆய்வு செய்ய சொல்கின்றார். அந்த புவியியல் துறையினர் அதை ஆய்வு செய்து ஜம்பலிங்க முதலியாரினுடைய நிலத்திலே நிலக்கரி உள்ளதை உறுதி செய்கின்றனர். தனது நிலத்தில் நிலக்கரி உள்ளதை அறிந்த ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் அன்றைய ஆங்கிலேய அரசிடம் தனது நிலத்தில் உள்ள நிலக்கரியை வெட்டி எடுக்க ஆவண செய்யுமாறு வேண்டுகின்றார். ஆனால் அன்றைக்கு நமது நாடு சுதந்திர போராட்டம் முன்பூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். அதனால் ஆங்கிலேய அரசு இந்த ஜம்பலிங்க முதலியார் நிலத்திலே உள்ள நிலக்கரியை எடுப்பதற்கான ஒரு அக்கறையை காட்டவில்லை. அதனால் அதன் பிறகு நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தவர்களிடம் இவர் கூறுகின்றார். அப்பொழுதும் அந்த முதல்வர்கள் அதை செவிமடுக்கவில்லை. அதன் பிறகு திரு காமராஜர் அவர்கள் சென்னை மாகாண முதல்வராக வந்த பிறகு திரு காமராஜர் அவர்களை நேரில் சந்தித்து ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் தனது நிலத்திலே உள்ள நிலக்கரி விவரங்களை அந்த புவியியல் துறை ஆய்வு செய்த விவரங்களையும் அவரிடம் ஒப்புவித்து தனது நிலத்தில் உள்ள நிலக்கரி பகுதியை வெட்டி எடுக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோருகின்றார். அதை அந்த விவரத்தை திரு காமராஜர் அவர்கள் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் எடுத்துரைக்கின்றார். அதனுடைய விவரங்களையும் புவியியல் துறை ஆய்வு செய்த விவரங்களையும் அவரிடத்திலே கொடுக்கின்றார். ஆனால் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்று அதை மறுக்கின்றார். மீண்டும் அதை மனம் தளராது திரு காமராஜ் அவர்கள் அதை அந்த துறையினுடைய ஆய்வறி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இன்ஜினியரை கொண்டு மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து அந்த இன்ஜினியரினுடைய ஒப்புதல் கடிதத்தையும் அந்த இன்ஜினியரையும் அழைத்து கொண்டு சென்று பிரதமர் நேரு அவர்களை சந்திக்கின்றார். பிரதமர் நேரு அவர்களிடம் இந்த விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பித்து இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைக்க 150 கோடி ரூபாய் நிதி கோருகின்றார் திரு காமராஜர் அவர்கள். 150 கோடி ரூபாய் நிதியுதவி கேட்ட முதல்வர் காமராஜரிடம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னால் இது சாத்தியப்படாது, வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய தமிழக அரசினுடைய வருவாயை கொண்டே இதை செயல்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். இதனால் மிகுந்த வருத்தமுற்ற திரு காமராஜர் அவர்கள் ஜவஹர்லால் நேருவிடம் என் தமிழகத்தினுடைய ஆண்டு வருவாயை 150 கோடி ரூபாய் தான், எப்படி எங்களால் இதை செயல்படுத்த முடியும் என்று மறுமொழி கூறுகின்றார். அதற்கு
திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதாவது நிலக்கரியை வெட்டியெடுக்க 3 ஆண்டு காலமாகும், அதனால் வருடத்திற்கு 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யுங்கள், 3 ஆண்டுகளில் 150 கோடி ரூபாய் முதலீடாகும், நிலக்கரியும் கைக்கு வந்துவிடும் என்று ஆலோசனை கூறுகின்றார். அதையே செயல்படுத்துகின்றார் திரு காமராஜர் அவர்கள். நிலக்கரி வெட்டியெடுக்க ஒவ்வொரு ஆண்டும் 50 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வருவாயிலிருந்து முதலீடு செய்கின்றார். அதன் பிறகு 1956 நிலக்கரி சுரங்கம் 3வது ஆண்டாக வெட்டியெடுக்கப்பட்டு முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. அன்று மாலை வேளை திரு காமராஜர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரடியாகவே வந்து விடுகின்றார். நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் அனைவரும் மாலை வேளையில் வெளியேறி கொண்டிருக்கின்றனர். ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றார் திரு காமராஜர் அவர்கள். அப்பொழுது வெளியே வந்த சுரங்கப் பணியாளர்கள் தலையிலே நீர் சிந்திய கூடையுடன் நிலக்கரியை வெட்டி அள்ளி வருகின்றனர். ஓடி சென்று அவர்களை தாவி பிடிக்கின்றார் அந்த தொழிலாளர்களை காமராஜர். அப்படியே அந்த கூடையிலிருந்த நிலக்கரியை தனது இரு கைகளாலும் அள்ளி அப்படியே முகந்து பார்க்கின்றார். சந்தோஷத்தில் துள்ளி கொதிக்கின்றார். காரணம், தன்னால் 150 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வருவாய் இதில் முடக்கப்பட்டுள்ளது, எங்கே இது தோல்வி அடைந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அவருடைய மனதிலே இருந்து கொண்டிருந்தது. அந்த காரியம் வெற்றி அடைந்தவுடன் அவரால் அந்த சந்தோஷத்தை அடக்கவே முடியவில்லை. அதனால் அந்த தொழிலாளர்களை கட்டிப்பிடித்து ஆற தழுவி கொண்டார். அவருடைய வெள்ளையுடையெல்லாம் கரிய நிறமாக மாறிவிட்டது. அந்த கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுகின்ற நிலக்கரியார். இந்த நிலக்கரி சுரங்கம் அமைந்த இடம் ஜம்பலிங்க முதலியார் அவர்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்திலே அவருக்கு 600 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த 600 ஏக்கர் நிலத்தையும் அரசுக்கு இலவசமாக அவர் அன்று கொடுத்துள்ளார். இந்த பணியானது மத்திய சுரங்க பொறியாளர் HK கோஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்றது. இதன் மூலம் கிடைத்த இந்த நிலக்கரி சுரங்கமானது இன்று தென்னகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழகம் மாத்திரமல்ல, கேரளா, கர்நாடகம், ஆந்திரம் போன்ற தென் மாநிலங்களுக்கு மிக அளவில் மின்சாரத்தை விநியோகிக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாயும் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் கிடைத்து வருகின்றது. இதன் மூலம் 1000 கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இதற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தவர் ஐயா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள். இவருக்கு அந்த இடத்திலே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய 2வது சுரங்க பாதையிலே வந்து இவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டது. அது சிதைந்து விட்ட காரணத்தால் பின்னாளில் நெய்வேலியின் பகுதியில் உள்ள மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடத்தில், இரட்டை பாலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இவருக்கு வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. திரு ஜம்பலிங்கம் முதலியார் அவர்கள் தன்னலம் கருதாதவர் என்பதற்கு மற்றொரு உதாரணத்தை நாம் கூறலாம். அதாவது அந்நாளிலே சேலம் கடலூர் ரயில் வண்டி பாதை அமைக்க திரு ஜம்பலிங்கம் முதலியார் அவர்கள் அன்றைய அரசுக்கு கோரிக்கை வைத்த பொழுது, இந்த வழித்தடத்திலே அனுதினமும் 100 பேராவது பயணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் எங்களால் இதற்கு ஆவண செய்ய வேண்டும் முடியும் என்று கூறியுள்ளனர். அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக தனது பண்ணை நிலத்திலே வேலை செய்த 100 ஆட்களுக்கு அனுதினமும் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவர்களை சேலம் வரை சென்று கடலூர் திரும்ப ஆவண செய்துள்ளார். அதற்காக அவருக்கு டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து சம்பளமும் கொடுத்துள்ளார். இந்த பணியை இவர் சில ஆண்டு காலம் தொடர்ந்து செய்து அதன் பிறகே அந்த தொடர்வண்டி பாதை நிலையாக சேலம் கடலூருக்கு அமைய வழிவகை செய்துள்ளார். அந்த அளவுக்கு இவர் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் தன்னலம் கருதாத ஒரு மனிதராகவும் இருந்துள்ளார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் கூறலாம். இவர் முயற்சியால் நெல்லிக்குப்பத்திலே சர்க்கரை ஆலை ஒன்று அமைக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது. அதற்கு இவர் பெரும் முயற்சி எடுத்து அந்த சர்க்கரை ஆலை அமைய உதவி புரிந்துள்ளார். இந்த நெல்லிக்குப்பத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டுகாலம் பணியாற்றியுள்ளார். ஜம்பலிங்கம் அவர்கள் அதாவது விஜயலட்சுமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இந்த ஜம்பலிங்கம் முதலியாருக்கும் விஜயலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் 5 பெண் குழந்தைகள். இந்த 5 பெண் குழந்தைகளையும் நல்ல நிலையிலே படிக்க வைத்துள்ளார். இவருடைய வாரிசுகள் இன்றளவும் உள்ளனர். இவருக்கு மந்தாரக்குப்பம் பகுதியிலே 1 ஏக்கர் நிலங்கள் அந்நாளிலே இருந்துள்ளது. அந்த பகுதி அனைத்தும் ஒவ்வொரு நிலமாக இருந்துள்ளது. தனது நிலத்தோடு அந்த பகுதியிலே உள்ள விவசாயிகளினுடைய நிலத்தையும் வாங்கி 1000 ஏக்கர் நிலங்களை ஒவ்வொரு நிலங்களை நன்னிலங்களாக மாற்றி அந்நாளிலே விவசாயம் செய்துள்ளார். விவசாயத்திலே இவருக்கு
மிகுந்த ஈடுபாடு இருந்துள்ளது என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இவர் 1970 இயற்கை எழுதினார். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.